ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நூல்கோல் அல்லது நூக்கல்னு சொல்லுவாங்க இல்லைங்கண்ணா அதில் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் யூஸ்வலாக இதில் நம்ம சாம்பார் செய்வோம் இல்லைனா வெஜிடபிள் ரைஸில் போடுவோம் பட் இதில் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நமக்கு தேவையான அளவு நூல்கோல் எடுத்துகிட்டு அதில் மேலே இந்த கிளைகள் மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா கட் பண்ணிட்டு தோல் சீவி பொடியாக கட் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வெயிட் லாஸுக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஏன்னா இதுல ஃபைபர் கண்டன்ட் அதிகமா இருக்கு ஸோ கா கார்போஹைட்ரேட்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஸோ லோ கார் ஹை ஃபைபர் இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ வாரத்துல ஒன் ஆர் டூ டேஸ் நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதுல வந்து அயன் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஹீமோக்ளோபின் கண்டென்ட் அதிகமாகும் அனிமியாக இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிபியை கண்ட்ரோல் பண்ணுது ஸோ இது வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையா மினரல்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த நூல்கோள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் யூஸ்வலாக நம்ம பொரியலாக செய்ய மாட்டோம் சாம்பாரில் போடும்போது ஒரு காய் போட்டாலே போதும் ஆனால் பொரியலாக பண்ணோன்னா நீங்கள் ரெண்டு காய் போட்டிங்கனாலே ஒருத்தரே வந்து ரெண்டு காயும் சாப்பிட்றலாம் அந்தளவு கண்டென்ட் வந்து நம்ம சாப்பிட முடியும் ஃபில்லிங்காகவும் இருக்கும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த இனிமேல் வந்து இந்த மாதிரி பொரியலாக பண்ணி கண் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது இல்லை சைட் டிஷ்ஷாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தோசை சப்பாத்தி கூட இந்த பொரியலே தொட்டு கூட சாப்பிட்லாம் ஸோ நம்ம வந்து இந்த காயை தோல் சீவி அந்த கிளைகள் மாதிரி இருக்கிறத கட் பண்ணி வச்சாச்சு இப்போ கழுவிட்டு நம்ம வந்து பொடியாக கட் பண்ணிக்கிறோம் நான் வந்து ரொம்ப ஒரு ஹாஃப் இன்ச் இருக்கிற பீசஸாக கட் பண்ணிக்கிறேன் இல்லை நீங்கள் வேணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் சைஸ் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து நான் வந்து இன்னைக்கு ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க போகிறேன் இல்லை டைம் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு தாளித்து விட்டுட்டு அதுலேயே கூட வேக வைக்கலாம் அப்படியே தண்ணி ஊற்றி கூட வேக வைக்கலாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் இந்த ரெண்டு காய் எடுத்துருக்கேன் இல்லைங்களா இந்த ரெண்டு காயும் கட் பண்ணி குக்கரில் போட்டுட்டு ஒரு கால் கப் அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் ஏன்னா இதுவே தண்ணீர் காய் தான் நீர் காயாக இருக்கிறதுனால இதுவே தண்ணி விடும் அதனால் ரொம்ப கம்மியான அளவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் ஸோ கால் கப் அளவு தண்ணி ஊற்றுறேன் நான் ஸோ ரெண்டு காய் எடுத்துகிட்டு கால் கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு விசில் போய்ட்டு ஒரே ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் வந்ததுன்னா போதும் ரொம்ப விட்டீங்கன்னா குழைவாயிடும் ஸோ இப்போ இந்த காய் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் ஸோ இதுவே நல்லா வெந்துடும் ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம கடாயை காய வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா போதும் இல்லை வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இன்னும் அரை டீஸ்பூனாக கூட இதை குறைச்சிக்கலாம் எண்ணெயை ஸோ கடுகு போட்டு பொறிஞ்சதோ நம்ம சீரகம் போடுறோம் சீரகம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் கறிவேப்பிலை போட்டுக்கலாம் கறிவேப்பிலை போட்டாச்சு இப்போ அடுத்து வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் யூஸ் பண்ணிணா இல்லைன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் போடலாம் வெங்காயம் போடுற அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இல்லைன்னா உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வெங்காயம் போட்டு பொன்னிறமா வதக்கிக்கணும் பொன்னீரமாக அப்புறமா நம்ம இந்த காயை ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்சிருக்கிற காய் வேக வைக்காமல் இருந்தீங்கன்னா இந்த டைமில் காயை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி மூடி வச்சிங்கன்னா காய் வெந்துடும் ஸோ நான் வேக வச்சு வச்சிருக்கான அந்த வேக வச்ச காய் வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்க போகிறோம் ஸோ மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கணும் ஸோ தூள் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் வதக்குங்க சிம்மில் வச்சு அப்போ தான் அந்த பச்சை வாடை போகும் தண்ணியும் இருக்கிறதுனால நல்லா காயோடு இந்த மிளகாய்த்தூள்லாம் கலந்துரும் இப்போ கொஞ்சம் பச்சை வாட போனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா கலந்து வேகிறதுக்காக மூடி வச்சுட்டு சிம் கொஞ்சம் சிம்லையே வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா காயும் அந்த மிளகாய் தூளும் கலந்துரும் அதே மாதிரி தண்ணியும் எல்லாம் ட்ரை ஆகிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பொரியல் மாதிரி புலபொழன்னு வந்துருச்சு அப்படியே இருந்த தண்ணி கூட இதில் இல்லை ஸோ இப்போ வந்து பொரியல் வந்து நூல்கோள் பொரியல் ரெடி ஆயிடுச்சு வேணா உங்களுக்கு தே குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் தேங்காய் கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த பொரியல் ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்